டெடி படத்துல டெடி பியருக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு? டோராவின் பயணங்கள்ல டோராவுக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு? சிங்சாங் ஷோல சிங்சாங்க்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு? வெல்கம் பேக் டு குட்டி சுவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தாங்க நாம இன்னைக்கு பேச போறோம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப எல்லாருமே கார்ட்டூன் சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார்ட்டூன் சேனல்ல வர ஷோல யாரெல்லாம் டப் வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், நான் டோரா. நம்ம டான்ஸ் தான் எப்பவும் வித்தியாசமா இருக்கும். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா நிம்மி ஹர்ஷன். இவங்க பேரை கேட்ட உடனே இவங்க யாருன்னு அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இவங்க பேர் நீங்கள் ஆக்சுவலாக கேட்டிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் இவங்க வாய்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. டோராவின் பயணங்கள் சுட்டி டிவியில் டோராவின் பயணங்கள்ன்ற ஷோவில் டோராவுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. காடு மலை டோராவோட வீடு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வெளிவந்த டெடி படத்துல டெடி பியருக்கும் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு வாய்ஸ் நீங்க கேட்டிங்கன்னா நீங்க கெஸ் பண்ணலாம். அடுத்து நாம பார்க்க போற டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா பரணி. இவங்கள வெறும் பரணின்னு சொல்றதை விட புஜி பரணி, பரணி புஜி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குங்க. இதை கேட்டோடனே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எஸ் ஆமாங்க, இவங்க சுட்டி டிவில வர டோராவின் பயணங்கள்ல புஜி என்ற கேரக்டருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வாய்ஸ் உங்க மனசுல எல்லாம் பதிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய ஹாலிவுட் மூவிக்கெல்லாம் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆனால் எவ்வளோ படத்துக்கு அவங்க வாய்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த புஜி கேரக்டர் எல்லார் மனசுலையுமே நின்று இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டப்பிங் ஆர்டிஸ்ட் ரகுவரன். ரகுவரன் உடனே எல்லா பாஷா ரகுவரன் கிட்ட போவாதீங்க, அவர் இல்லைங்க. இவர் டப்பிங் ஆர்டிஸ்ட். இவரோட வாய்ஸை வந்து நீங்கள் டிக்டாக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கார்ட்டூன் சேனல்ஸ்க்கெலாம் கூட வாய்ஸ் டப் பண்ணியிருக்காரு. சிங்சாங்க்கு இவர் தாங்க 5 வயசு பையன்ற மாரி வாய்ஸ் டப் பண்ணியிருப்பாரு. வெள்ளை கலர் ஸ்வெட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான், இனிமே இந்த ஸ்வெட்டர் நீங்கள் போட்ட மாதிரி தான். அடுத்து நம்ம பார்க்க போற டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜெய் வித்யா. இவங்க பேரை நீங்க ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா இவங்க நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் டப் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் சிங்சாங்க் உடைய மதருக்கு இவங்க தாங்க வாய்ஸ் கொடுத்தாங்க. எங்க இவன ஆள காணோம். இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப யங்கா இருக்கும். ஒரு மதர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இப்போ தமிழ்ல ரீமேக் ஆகி வெளியே வந்த கீதா கோவிந்தம் படத்துல நித்யமேனனுக்கு இவங்க தாங்க வாய்ஸ் டப் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டப்பிங் ஆர்டிஸ்ட் முரளிகுமார். இவரோட பேரை நீங்க யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் ஆனா இவரோட வாய்ஸ் எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கும். இவர் வந்து நிறைய ஹாலிவுட் மூவிக்கெல்லாம் நிறைய வாய்ஸ் டப் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்லயும் கார்ட் நிறைய தமிழ் படங்கள்ல வில்லன் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் டப் பண்ணிருக்காரு. ரன்னு, தீபாவளி, படிக்காதவன் இந்த மாதிரி தமிழ் படங்கள்ல எல்லாம் இவர் வந்து வில்லன் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் டப் பண்ணிருக்காருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா பெரியவங்க கூட இப்போ கார்ட்டூன் சேனல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நானும் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த எஃபெக்டோட தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணித்தரேன். ஸோ இந்த வீடியோவுடைய சாங்ஸும் வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.